தளபதி விஜய் அவர்களோட தளபதி 68வது படத்தோட மிகப்பெரிய ஒரு அப்டேட்ன்றது வந்து கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நேரம் அப்டேட் செஞ்சுக்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ள வந்து என்ன நம்ம தளபதி அவர்களோட நடிப்பில் லோகேஷ் கனராஜ் இந்த காம்போட வந்து இந்த லியோ படம் பார்த்தீங்கன்னா போன மாதம் 19வது தேதி ரிலீஸ் ஆகி வேறு லெவலான ஒரு சம்பவத்தை பண்ணி கிட்டத்தட்ட 35 நாள் கிட்ட ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ ஒரு பயங்கரமான ட்ரீம் ரன்னு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ் சினிமாவோட இண்டஸ்ட்ரி ஹிட்டு. தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா 230 கோடி கிட்ட பண்ணியிருக்கு. ஹையஸ்ட் ஃபார் எனி தமிழ் மூவி அண்டு 100 crore ஷேர் வந்து பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு தமிழ் மூவி டு கிவ் 100 crore ஷேர் இன் தமிழ்நாடு. அண்ட் அதே சமயத்தில் ஓவர்சீஸ்லேயே 200 கோடி பண்ண முதல் தமிழ் படம் அண்டு ஓப்பனிங் டேயில் ஹையஸ்ட் இந்த வருஷன்ற மாதிரி பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு படமாக வந்து இருந்திருக்கு. இதுக்கப்புறமா தளபதி நடிக்க போகிற இந்த தளபதி 68 மேலே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. காரணம் இதுவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேரக்டர் ஒரு படம் தான் நம்ம வெங்கட் பிரபு. பட் வெங்கட் பிரபு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஃப்ளாப் ஒன்று கிடச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வெங்கட் பிரபு வரதுனால கண்டிப்பாக தளபதி மேலே நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் வெங்கட் பிரபு பார்த்திங்கன்னா பெரிய ஆட்களை ஹேண்டில் பண்ணுறதுல பயங்கரமான ஒரு ஆள். மாநாடு அண்ட் மங்காத்தால்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஜேனராக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் அண்ட் சைஃபை மூவியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த படம் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் பேக்கடு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக ஒரு நம்மளோட வெங்கட் பிரபு கரியர்லேயே வந்து ஒரு வித்தியாசமான படமாக எடுப்பார்ல. ஸோ அந்த மாதிரி அவரோட இது இந்த ஜேனர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஜேனராக இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்னேகா இருக்காங்க, லைலா இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய ஆக்டர் டாப் ஸ்டார் பிரசாந்த் இருக்கார், பிரபுதேவா இருக்காங்க, அஜ்மல் இருக்காங்க அண்ட் மீனாட்சி சௌத்ரி அவங்க பார்த்திங்கன்னா வந்து இப்போ டெபு பண்ணுறாங்க. அவங்க ஹீரோயினாக இருப்பாங்க இந்த படத்தில் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ்ட் வந்து இருக்குது. பட் இன்னும் அந்த வில்லன்ஸுக்கான கேஸ்ட்டு இன்னும் அந்த பெரிய ஸ்டார் கேஸ்ட் வந்து இதில் இருந்தாலுமே இன்னும் சில பேர் வந்து இந்த படத்தில் இருக்காங்க. யோகி பாபு இந்த மாதிரி இருக்கிறாங்க. பட் இன்னும் சில பேர் வந்து வருவாங்க. இனிமேட்டு ப்ரீவியஸாக வந்து சொன்னதை விட இன்னும் பயங்கரமான கேஸ்ட்லாம் இனிமேட்டு அறிவிப்பாங்க. அதுக்கான அப்டேட்டும் வரும். அண்டு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து தாய்லாண்டில் ஒரு பயங்கரமான ஒரு 1 மந்த்துக்கு அந்த ஒரு ஸ்கெடியூல்ன்றது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி சென்னையில் பார்த்திங்கன்னா வந்து தாய்லாண்டில் ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சென்னையில் வந்து ஒரு பயங்கரமான செட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு செட்டில் தான் இந்த ஒரு 5 நாளுக்கான ஒரு ஷூட்டிங்கிறது இருக்க போகுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து ஓவர்சீஸில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் போயிட்டு ஷூட் பண்ண போகிறாங்க. மேபி பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரினில் நடக்க போகிற ஒரு படமாக நம்மளோட வெங்கட் பிரபு காட்ட போகிறாரான்னு தெரியல. பட் பயங்கரமாக இருக்க போது இதெல்லாம். ஏன்னா அடுத்தடுத்த ஷெடியூல் வந்து ஓவர்சீஸ்னால் படம் வந்து என்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான படமாக இருக்குன்ற மாதிரி எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தருது. அண்டு அந்த ஒரு செட்டு பார்த்திங்கன்னா பயங்கர மெகாவான செட்டாக இருக்குது. அண்டு இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த படத்தோட அந்த ஃபஸ்ட்டு லுக் அண்டு இந்த படத்தோட டைட்டிலுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த டைட்டிலுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசம்பர் மந்த் எண்டில் வந்து தெரிவிப்பாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் படத்தோட ரிலீஸுமே பார்த்திங்கன்னா வந்து மேபி தசரா ஆர் தீபாவளிக்கு வந்து பிளான் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சம்மருன்னுவாங்க. பட் சம்மருக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஷூட்டிங் முடிக்கணும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் இருக்குது. ஒரு பயங்கரமான பேன் இந்தியா மூவி பயங்கரமாக செல் பண்ணணும் இந்த வந்து ஓவர்சீஸ்லலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தீபாவளி ஆர் தசரா ஹாலிடேஸ் தான் திருப்பியும் பிளான் பண்ணுவாங்க. இதை பற்றி என்னென்ன நம்ம நிறைய பற்றி செஞ்சு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுறது. பை கைஸ்.